மத்திய அரசு இதோட பங்களிப்பும் இதோட அதிகாரமும் வந்து ஒரு மாநில மேல ரொம்ப அதிகம். என்டிஆர் எதிர்கொள்ளலாம், எம்ஜிஆர் எதிர்கொள்ளலாம், கலைஞர் எதிர்கொள்ளலாம், ஒரு மாஸ் லீடரா இல்லாதவங்க அதை எதிர்கொள்ளதுக்கு யோசிப்பாங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் ஆல எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலைமை தான். சேர்த்து வச்சது மூலமா 4.5 வருஷம் அடிச்சு பொழிச்சுட்டாங்க. ஐயோ, தமிழக அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஆதாயங்களை பெற்றாங்க அந்த ஆட்சி காலத்துல. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஆதரவா இருக்காங்க தான் உண்மை. பாஜக இதுல ஒரு நிலைமை எடுத்து ஒன்னு செயல்பட முடியாது. என்ன பண்ணிட முடியும், என்ன கொடுத்துட முடியும்? அதற்கு பிறகு ராஜ்யசபா விஷயத்துல சி வி சண்முகத்துக்கு விட்டு கொடுக்க வேண்டிய ஆயிட்டு அவர் தொண்டர்களுக்கு கொடுக்கறேன்னா அவர் ஜாதி தொண்டர்கள் தான் கொடுத்தாரா? ரெண்டுமே இவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருந்தும் சசிகலாவை எல்லா வகையிலையும் தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு இவருக்கு முழுக்க உறுதுணையா நின்று ஜெயக்குமாருக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்க முடியாத ஒரு வருத்தம். ஜெயலலிதா இறந்த பிறகு கவுன்சிலரா கூட ஆக மாட்டேன்னு ஜெயலலிதா சத்தியம் வாங்கி கொடுத்த சசிகலாவை எல்லாமே சசிகலா தான், நடராஜன் தான் அப்படி அதிமுகாரங்க எல்லாருமே பேசினாங்க. அப்ப எடப்பாடி தான் எல்லாரும் பேசுவாங்க. தொண்டர்கள்லாம் சேர்ந்து ஒரு பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்க முடியுமா? அப்படி முடிஞ்சா அது வந்து சிட்டிங் பொதுச்செயலாளரை மீறி அது நடக்குமா? பாஜகவில் வந்து நிறைய, அதாவது குற்ற பின்னணியில் உள்ளவங்க வந்து அதிகமாக சேர்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து பரவலாக வந்துகிட்டு இருக்கு. யூபி பாஜக, பீகார் பாஜக மாதிரி தமிழ்நாடு பாஜக வந்தாதான் வளரும்னு அந்த கட்சி தலைமை நினைச்சிருக்கலாம். அந்த ரவுடிசத்தை எங்கேயும் கொண்டு வர்றாங்கன்னு சொல்ல வரீங்களா? நான் சொல்றதுக்கு அர்த்தம் அதான, நாம் தமிழர் சீமான் எல்லா இஷ்யூஸும் வந்து அடித்தள மக்களுக்கு வந்து ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் செய்யறாரு. சமநீதி சூறையாடக்கூடிய அந்த கொள்ளை கும்பல மீறி அவருக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு அடிக்க சான்ஸ் இருக்கு. கொள்ளை கும்பல தெளிவா சொல்லிருக்கீங்க, திமுக சொல்ல வரீங்களா? ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் பல்வேறு அரசியல் குறித்தான கேள்விகள் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் தம்பி. மீண்டும் உங்களை நேர்காணல் எடுப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நடக்கக்கூடிய, ஏற்கனவே நம்ம வந்து பேசியிருந்தோம், அந்த இபிஎஸ் ஓபிஎஸ் விவகாரம் ஒரு பூதாகரமாக கடந்த ஒரு 10 நாட்களுக்கு மேலாக போயிட்டுருக்கு. இன்றைக்கு வந்து நேற்று நடந்த பொதுக்குழுவுக்கு அப்புறம் வந்து மிகப்பெரிய அளவில் ஓபிஎஸ் அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்திகள் தான் இன்றைக்கி வந்து பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதில் வந்து இபிஎஸ் வந்து ரொம்ப ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அதாவது ஒரு ஏறத்தாழ 90% மேற்பட்ட அதிமுகவுடைய ஆதரவு அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த நிலையில் அவர் வந்து ஓபிஎஸ் வந்து இன்றைக்கி டெல்லியில் வந்து பிரதமரை சந்திப்பதாக சென்றிருக்கிறாரு. அதிமுகவில் நடக்கக்கூடிய இந்த உட்கட்சி பிரச்சனைக்கு எதுக்கெடுத்தாலும் வந்து டெல்லியில் அணுகிற விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல? அதாவது டெல்லின்னா மத்திய அரசு, மத்திய அரசுகிட்ட தேர்தல் ஆணையம் இருக்கு. சசிகலா கிட்ட சட்டமன்ற கட்சி தலைவராக வரக்கூடிய அளவுக்கு முழு எம்எல்ஏக்களும் இருந்தாங்க. சசிகலா கிட்ட ஆல்மோஸ்ட் ஒன்று தவிர எல்லா எம்பியும் இருந்தாங்க, கட்சி ஃபுல்லாக இருந்தது. எல்லாரும் சசிகலா காலில் விழுந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் பிஹெச் பாண்டியன் தவிர அவர் தான் கொலையாளியை பிடிச்சிட்டுங்கிற மாதிரி சசிகலாவுக்கு எதிராக, அதுவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல, பட் அவர் கொலையாளிங்கிற மாதிரி சசிகலாவை ப்ரொஜெக்ட் பண்ணார். அவரை தவிர எல்லாருமே விழுந்துட்டாங்க. மாஃபா பாண்டியராஜன்லாம் விழுந்துட்டாரு, தம்பிதுரை விழுந்துட்டாரு, எல்லாமே. அப்படி இருந்த பிறகும் ரெட்டலை அவருக்கு கொடுக்கல, பொதுச்செயலாளர் அவர் ஆக முடியலை. ஸோ இதெல்லாமே வந்து தேர்தல் ஆணையம், மத்திய அரசு இதோட பங்களிப்பும் இதோட அதிகாரமும் வந்து ஒரு மாநிலத்துக்கு மேலே ரொம்ப அதிகம். ஒரு மாஸ் லீடர் அதை எதிர்கொள்ளலாம், என்டிஆர் எதிர்கொள்ளலாம், எம்ஜிஆர் எதிர்கொள்ளலாம், கலைஞர் எதிர்கொள்ளலாம், ஒரு மாஸ் லீடராக இல்லாதவங்க அதை எதிர்கொள்ளதுக்கு யோசிப்பாங்க. ஸ்டாலின் கூட இன்னைக்கு எதிர்கொள்கிறார், அவர் டாக்டிக்கலாக எதிர்கொள்கிறார், அந்த அளவுக்கு தக்கன எதிர்கொள்கிறார். அவர் வந்து மத்திய அரசை எதிர்கொள்ளக்கூடிய விதத்தில் ராகுல் காந்தியை வந்து அந்த சம்மன்ஸ் அனுப்புனதுக்கு இந்தியாவில் எந்த தலைவரும் எதிர்க்கல, ஸ்டாலின் எதிர்க்கிறார். ஏன்னா இதென்னா சிலவங்க அரசியல் புரியாமல் ஒரு சுனில் முடிவு பண்ணிடுவார், அது பண்ணிடுவாருன்ட்டுங்க, ஒரு ஆதாரம் இல்லாமல் கற்பனையாக சில கட்டுக்கதைகளை தட்டி விடும்போது நம்ம ஆதாரத்தோடு இன்றைக்கி என்ன நிலைமைங்கிறத நம்ம சொல்லி ஆணுங்கிறதுக்காக தான் ஸ்டாலின் வந்து மத்திய அரசு மோடி சைடில் இருந்தாலும் ராகுல் காந்தி கூட்டணி கட்சி தலைவருங்க முறையில் அவர் எதிர்கொள்கிறார். அந்த அளவுக்கு கூட இபிஎஸ் ஓபிஎஸ்ஸால் எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலைமை தான் இருந்தது. பட் அவங்க தங்களோட நன்மையை வந்து யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அவங்க நன்மைக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. இப்போ அவங்க வந்து தங்கள் நன்மைக்கு வந்து டெல்லியை பார்க்க பன்னீர்செல்வம் போயிருக்கிறாரு, தம்பிதுரை மூலமாக ஆதரவு கொடுத்துட்டாரு முர்முவுக்கு எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே ஆதரவு கேட்கறதுக்கு முன்னாடியும் அவங்க பிரசிடென்ட் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடியும் பழனிசாமி ஆதரவுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஏன்னா இதில் பன்னீர்செல்வம் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவர் அதை பண்ணிட்டார். ஏன் சி வி சண்முகம்
பாஜகவில் தான் தோத்தவர்னு சொன்னார். அண்ணாமலையை சந்தித்து நன்றி தெரிவித்தாரா ஆசைப்பட்டாரா தெரியல, ஆசி கூட பெற்றிருப்பார் அதெல்லாம் ஒன்றும் தெரியல, நன்றி தெரிவித்தார்னே நம்ம வைப்போம். அதெல்லாம் அவர் பண்ணாங்க, அதுவும் எடப்பாடியோட இதுதான். ஸோ ரெண்டு பேருமே பாஜகவுக்கு ஆதரவான அரசியல் நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. பட் அவங்க லீடர்ஷிப் அவங்களுக்குள்ள வாய்ப்பை ஒரு இஞ்சி கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு லாபம் வரும்னா ஏற்றுக்கிடுவாங்க, நஷ்டம் வரும்னா ஏற்றுக்கிட மாட்டாங்க. இப்போ பாஜக ஒரு கருத்தை சொன்னால் அதில் உங்களுக்கு நஷ்டம் தான் வருமே தவிர லாபம் வரக்கூடிய அளவில் பாஜக இதில் அவங்களுக்கு எதுவும் பண்ணிவிட முடியாது. அன்றைக்கி சசிகலாவை ஒதுக்கி வச்சுக்கிட்டு ரெண்டு பேரையும் சேர்த்து ரெண்டு பேருக்குமே லாபமோ லாபம், இன்னைக்கு 4.5 வருஷம் இந்த ஆட்சி நடந்து இப்படி நடந்திருக்காங்கன்னா பாஜக அந்த தலையீடும் அதனால் கிடைச்ச ஒரு ஆட்சி அதிகாரத்தில் அவங்க கிடைச்ச நலங்கள் வளங்கள் எல்லாம் வந்து கம்பேரிட்டிவே இல்லை தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒப்பாரும் மிக்காரும் அளவுக்கு அவங்க அடித்து தூக்கிட்டாங்க. அதே மாதிரி அதில் 100 கிடச்சுன்னா 10வது பன்னீர் சொல்லத்தும் கிடச்சிருக்கும், அதில் சந்தேகம் இல்லை. ரெண்டு பேருக்குமே வளம் தான், வளம் கொளிக்கும் விஷயந்தான். ஸோ இந்த வளங்கள் கொளிப்பதுக்கு அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அரசை காப்பாற்றி கொடுத்து பாஜக செய்தாங்க. இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது நாளைக்கு சீஃப் மினிஸ்டராக யார் வருதுங்கிறதுக்கான போட்டியில் இவங்க இருக்கிறாங்க. இதில் நீங்கள் ரெண்டு வரில் ஒருத்தர் எப்படி பஞ்சாயத்து பண்ண முடியும், யார் விட்டு கொடுப்பா? ஸோ அந்த பஞ்சாயத்து பண்ணி பண்ணவுடைய நிலைமையோ விட்டு கொடுக்க நிலைமையோ தாண்டி போயிட்டு, பட் ரெண்டு பேரும் பாஜக ஆதரவு நிலைமையில் இருக்கிறாங்க. பசுபதி பராஸ் குமாரும் சிராக் பஸ்வானும் ஆதரவாக இருந்த மாதிரி, பஸ்வான் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஆதரவாக இருக்காங்க தான் உண்மை. பாஜக இதில் ஒரு நிலம் எடுத்து எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலம் எடுத்து ஒன்று செயல்பட முடியாது. என்ன பண்ணிட முடியும், என்ன கொடுத்துட முடியும்? அன்றைக்கி சேர்த்து வச்சது மூலமாக 4.5 வருஷம் அடித்து பொழிச்சிட்டாங்க, சின்ன பொழியாக பொழிச்சாங்க. ஐயோ, தமிழக அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஆதாயங்களை பெற்றாங்க அந்த ஆட்சி காலத்தில். மிகப்பெரிய ஒரு வளமும் நலமும் கொளித்த ஒரு அரசாங்கம் அந்த 4.5 வருஷம் அரசாங்கம். இன்னும் அதுக்குள்ளே நிறைய செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குது என்றாலும் அது லாபம் கிடைச்சி பாஜகவால். இன்றைக்கி பாஜகவால் என்ன லாபம் கிடைக்கும், என்ன லாபம் பாஜக கொடுத்துட முடியும்? இந்த சூழ்நிலையில் பாஜக பஞ்சாயத்தை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போது பாஜக வந்து இப்போ தலையீடு இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு அதை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ரீதியில் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இபிஎஸ் வந்து ஒரு ஜெயலலிதா அளவுக்கான ஒரு ஒரு மாஸ் லீடராக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் வந்து அவர் இல்லையா? இப்போ அவர்னால் வந்து ஜெயலலிதா மாதிரியான ஒரு இத்தியில கையாண்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கு இல்லையா? ரெட்ட தலைமை அவர் தான் 90% கையில் வச்சுருந்தார். அவர் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாட்டு ப்ரொஜெக்ட் ஆகி 40% ஓட்டு அந்த அணியாக எடுத்தாங்க. இந்துத்துவம் இவங்களோட ஜாதிய முரண்பாடுகளை இந்துத்துவா வந்து களைஞ்சது. கிறிஸ்தவ முஸ்லீம் இங்கன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜாதிய முரண்பாடு இருக்குது, அதை இந்துத்துவா களையும்னு இந்துத்துவாவை நம்பி கூட்டணி வச்சார். இந்துத்துவாவுக்கு 20 சீட்டு தான் பாஜக கொடுத்தாப்புல, இதனால் ஜாதிய முரண்பாடுகளை களைந்து 40% ஓட்டு வர்றது காரணம் இந்துத்துவாவும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியும் ஒரு முக்கிய காரணங்கிறது நம்ம கருத்து. சிலவங்க இது இல்லைன்னா 50 வந்துடுவாங்கன்னு சொல்லலாம், பாஜக இல்லைன்னா ஜாதிய முரண்பாட்டில் 20 தான் போயிருப்பாங்கன்னு நம்ம ஆர்கியூ பண்ணலாம். அது யூகம், அவங்கவுங்க யூகிக்கிறதுக்கு அவங்கவுங்களுக்கு உரிமை இருக்குது. பட் 40 வந்தது இந்துத்துவா கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்க நிறுவனர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸின் கூட்டணி, இதில் 40% வந்தார். அந்த 40%ல பன்னீர்செல்வமும் ஷேர் கேட்குறாரு, நான் ப்ரொஜெக்ட் பண்ணி தான் நீங்கள் 33 வந்தீங்க, அதனால் இந்த 33 எனக்கும் ஷேர் இருக்குன்னு கேட்குறாப்புல. ஜெயலலிதாவுக்கிட்ட இன்னொருத்தர் ஷேர் கேட்க முடியல, ஒற்றை தலைமைங்கிறனால ரெட்டை தலைமைங்கிறனால எனக்கும் ஷேருன்னு கேட்குறாப்புல. எடப்பாடி வந்து அந்த ஷேர்லாம் கொடுத்தாலும் சார்ந்து நிற்பார் பன்னீர்செல்வம்னு நினச்சார். செங்கோட்டையனும் சசிகலாவும் சேர்ந்து பிரச்சனை வந்துருமோ, அந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்ட்ராங்கான கேட்டா போட்டு மூடணுங்கிறதுக்காக தொண்டர்கள் தேர்ந்தெடுத்த ஒருங்கிணைப்பாளர்கள்னு இவரே ஓபிஎஸ்சியும் இபிஎஸ்சியும் தேர்ந்தெடுக்கக்கூடியதை இவரே பண்ணினார். அதற்கு பிறகு ராஜ்யசபா விஷயத்தில் இவர் அந்த போர் போட்டீஸ் பணிக்கு பண்ணக்கூடிய சிவி சண்முகத்துக்கு விட்டு கொடுக்க வேண்டிய ஆயிட்டு அவர் தொண்டர்களுக்கு கொடுக்குறேன்னா அவர் ஒரு தொண்டரை கொடுத்தாரு, அவர் ஜாதி தொண்டருக்கு தான் கொடுத்தாரு, அதை நம்ம மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. இட் இஸ் காலேஜ் ஸ்பேட் இஸ் எஸ்பேட். அதை வந்து ஒரு யாதவருக்கு கொடுத்துருக்கலாம், ஒரு நாடாருக்கு கொடுத்துருக்கலாம், ஆனால் அவர் வந்து ஒரு தொண்டரை கொடுத்தாருங்கிறது பாராட்டினா கூட மறவர் சமூக தொண்டருக்கு தான் கொடுத்தாரு. நம்ம கரெக்டாக பேசணும் எதையும். ஆனால் இவருக்கு வந்து ரெண்டுமே இவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருந்தும் ஜெயக்குமாருக்கு ஒரு ஆள் கொடுக்க முடியல. தன்னோட லாயலிஸ்டும் சசிகலாவை எல்லா வகையிலையும் தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு இவருக்கு முழுக்க உறுதுணையாக நின்று இவர் எண்ண ஓட்டத்தை செயல்பட்டு அரசியல் பண்ணியவருமான ஜெயக்குமாருக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்க முடியாத ஒரு வருத்தம். அப்போ சார்ந்து நிற்பார், நம்ம பார்த்து எல்லாம் செய்துக்கிடலாங்கிற நிலைமையில் இவர் நெடுஞ்செழியும் இல்லை. இவரும் 50% உண்மையிலேயே கேட்குறாருன்னு சொல்லும்போது இனிமேல் இது நம்ம பொறுத்துக்கிட்டால் இது நிலைமை வந்து மோசமாயிருங்கிறக்காக அவர் 100% எடுக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. ரெட்டத்தலைமை ஒற்றை தலைமைலாம் வெறும் வெற்று கோஷம். அதிமுக இதில் வந்து ஜெயலலிதா சசிகலா நீக்கி வச்சாங்கன்னா அவங்க வந்து
சசிலா பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க. ஜெயலலிதா இறந்த பிறகு கவுன்சிலராக கூட ஆக மாட்டேன்னு ஜெயலலிதாட்ட சத்தியம் வாங்கி கொடுத்த சசிகலாவை எல்லாமே சசிகலா தான், நடராஜன் தான், டம்மி பீஸு ஜெயலலிதா, வேஸ்ட்டு, பப்பட்டு, ஒரு ஒன்றும் தெரியாது பொம்மை, அப்படி அண்ணாதிமுகாரங்க எல்லாருமே பேசுனாங்க. பொன்னையன் இவர் தம்பிதுரை எல்லாருமே அந்த மாதிரி சசிகலா இல்லைன்னா ஜெயலலிதா இல்லை அப்படிங்கிற ரீதியில் பேசுனாங்க. எல்லாம் பேசுனாங்க ஜெயலலிதா இறந்த பிறகு எல்லாம் பேசுனாங்க. இப்போ எடப்பாடி தான் எல்லாருன்னு பேசுவாங்க. ஸோ அவங்க கலாச்சாரம் அது, அவங்க அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த தலைமையை புகழ்ந்து பேசியே பழக்கப்பட்டவங்க. ஏன் ஜெயலலிதா கூட எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது சேலங்கண்ணன் விஷயத்தில் எனக்கும் சேலங்கண்ணனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, நான் கட்சிக்கு கட்டப்பட்டவர்னு அறிக்கை விட்டு சரண்டர் ஆகலை, அது அப்படி தான் தலைமையை அவங்க இது பண்ணுவாங்க. அந்த ஒரு சூழல் கொண்ட ஒரு கட்சி இப்பொழுது அது முழுமையாக அந்த மாதிரி ஒரு சூழலை தான் உருவாக்கணும்னு எடப்பாடி நினைக்கிறாரு. அது வந்து பன்னீர்செல்வம் அதுக்கு செக்காக இருக்கிறார். இல்லை, இப்போ பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கக்கூடிய விவகாரத்தில் நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க, எம்ஜிஆர் காலத்தில் வந்து ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் தான் பொதுச்செயலாளர் தொண்டர்களே வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு பயிலாக வந்து கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க. ஒருவேளை தொண்டர்களால் இந்த பொதுச்செயலாளர் இப்போ தேர்தலோ அல்லது தலைமை கழக செயலாளரோ ஏதோ ஒன்று அவங்க தலைமைக்கு வந்து ஒரு ஒற்றை தலைமை வேணும்னு அறிவிக்கிறாங்கல்ல, அதை வந்து தொண்டர்கள் மூலமாகவே ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுத்தா இதுக்கான ஒரு பிரச்சனைக்கான முடிவு வந்துடும்ல. இப்போ தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுத்தா தான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் கணக்குப்படி புள்ளிவரப்படி அந்த காமெடி என்னென்னா, அந்த காமெடியை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கிட்டு ஜெயலலிதாவை பொதுச் செயலாளராட்டு ஏற்றுக்கிட்ட மாதிரி, எம்ஜிஆரை பொதுச் செயலாளர் ஏற்றுக்கிட்ட மாதிரி அந்த காமெடி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிறத தேர்தல் ஆணையம் எந்த அடிப்படையில் சார் காமெடின்னு சொல்கிறீங்களா, எந்த அடிப்படையில் அதை சொல்ல வர்றீங்க? அதாவது தொண்டர்கள்லாம் தேர்ந்து ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க முடியுமா? அப்படி முடிஞ்சால் அது வந்து சிட்டிங் பொதுச் செயலாளரை மீறி அது நடக்குமா? அது வந்து நடைமுறை சாத்தியமா? அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு இதை வைக்காதீங்க. தொண்டர்களின் பிரதிநிதியாட்டு 1 கோடி தொண்டர்கள் இருந்தாங்கன்னா தொண்டர்களின் பிரதிநிதியாட்டு 10,000 பேரை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அந்த 10,000 பேரும் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறது தான் ஒரு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கணும். இது வந்து நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு அப்செட்டான ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதில் பெரிய சிக்கல் இருக்குன்னு சொல்ல வர்றீங்க. ஆமாம், சிக்கல் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ப்ராசஸ் படி யார் பொதுச் செயலராக சிட்டிங்கில் இருக்கிறாரோ அவருக்கு பெரிய சாதகமாக இருக்குது. யார் இது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒன்றில் யார் பொதுச் செயலராக இருக்கிறாரோ அவரை தூக்கி போட முடியாது, அவருக்கு பெரிய சாதகம் இருக்குது. அதுதான் திருநாக்கரசுக்கு மெஜாரிட்டி இருந்ததும் கட்சிக்குள்ள மெஜாரிட்டி இருந்தும் ஜெயலலிதாவுக்கும் இருந்தது 50-50 லெவலில் சிம்பிள் ப்ரீஸ் ஆகாமல் நீங்கள் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடிப்படை உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர்கள்னு தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு. அந்த புள்ளி தான் இப்போ தங்களுக்கு பதவி நிற்கும்னு பன்னீர்செல்வம் நினைக்கிறாரு. அப்படி போனால் பன்னீர்செல்வத்துக்கு 50, எடப்பாடிக்கு 50 போகும். 100 வரக்கூடிய விரும்பக்கூடிய எடப்பாடி பன்னீர்செல்வத்துக்கு 50 கொடுக்க தயங்குறாரு. பன்னீர்செல்வம் இதை காட்டி ஒரு 50 வாங்கிடலான்னு, தனக்குள்ள 50 ரிட்டர்ன் பண்ணிக்கலான்னு பன்னீர்செல்வம் டெல்லிக்கு போயிருக்கிறார். இப்போ 23 தீர்மானங்களையும் வந்து முற்றிலுமாக நிராகரித்து இந்த பொதுக்குழுவே ரத்து செய்யப்படுகிறதுங்கிற அடிப்படையில் தான் நேற்று நடந்த பொதுக்குழு கூட நடந்துச்சு. அதாவது அவங்களுடைய அதிமுக வரலாற்றிலே 50 ஆண்டுகால வரலாற்றில் இப்படி ஒரு பொதுக்குழு நடந்ததில்லை அப்படின்ட்டு தான் நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அப்படி இருக்கிறப்போ இந்த பொதுக்குழு இந்த அளவுக்கு வந்து ஒரு இந்த வரலாற்றே இல்லாத அளவுக்கு இந்த நடந்த இந்த பொதுக்குழுவை நீங்கள் ஜனநாயக முறைப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? இந்த பொதுக்குழு ஜனநாயக முறைப்படி நடந்துச்சா இல்லையான்னு தேர்தல் ஆணையம் தான் இதை பார்க்கணும். தேர்தல் ஆணையத்திட்ட ஏற்கனவே இந்த பொதுக்குழுவை விட ஒரு 500 மடங்குன்னு நினைக்கிறேன், 500-5000 மடங்கா அந்த அளவுக்கு உள்ள தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, இதோட பல மடங்கு பெரிய ஒரு குழுவால், அடிப்படை உறுப்பினர்கள் என்ற பெரிய குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து பதிவாயிருக்காங்க. ஸோ அதை ஒத்துக்கிட்டு தான் நம்ம கண்ணுக்கு எதிராக உள்ள எண்ணிக்கை தெரியாத உள்ள அடிப்படை உறுப்பினர்களை ஒத்துக்கிட்டு தான், கண்ணுக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ மாவட்ட செயலாளர்களை ஒத்துக்கிட்டு தாங்கிறத நம்ம போக போக தான் சொல்ல முடியும். நான் வந்து முடிவுக்கு வரலை. சசிகலா விஷயத்தில் சசிகலா புஷ்பா அம்மையார் தான் வந்து அந்த சசிகலா அவர்களோட மெம்பர்ஷிப்பை க்வெஸ்சன் பண்ணாங்க. எங்கள் டீம் தான், எங்கள் டீமில் நிறைய நண்பர்கள், நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், அரசியல்வாதிகள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சேர்ந்த எங்கள் டீம் தான் வந்து சிபிஐகிட்ட சசிகலா அவங்களோட மெம்பர்ஷிப் கார்டை வெரிஃபை பண்ணுன்னு ஒரு மனு கொடுத்தோம். அடுத்து சசிகலா புஷ்பா அவர்கள் கொடுத்தாங்க, முன்னாள் எம்பி, அப்போ அதிமுக எம்பியாக இருந்தாங்க. அடுத்தால தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனுவை கொடுத்தாங்க. ராஜ்நாத் சிங் ஹோம் மினிஸ்டர் ஒரு மனுவை கொடுத்தாங்க.
அதற்கு பிறகு போட்டி போடுறதுக்கு மனு வாங்க முயற்சி பண்ணாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் பொதுச் செயலாளர்னு போல்டாக எடுத்திருக்கலாம், பொதுக்குழு இவரை தான் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்குன்னு சொல்லி எடுத்திருக்கலாம். அவங்க பொறுப்பு பொதுச் செயலாளர்னு சொல்லி சசிகலா அவர்களுக்கு வந்து இரட்டையில சின்னம் கிடைக்கல. அன்னைக்கு மட்டும் பொதுச் செயலாளர்னு தெளிவாக தேர்ந்தெடுப்பாங்கன்னா அது வாய்டபிள், பிறகு ரேட்டிஃபை பண்ணியிருக்கலாம், பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி அதுக்கு போட்டியே வராமல் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணி அவங்க செய்திருப்பாங்க. ஆனால் வேறு யாரும் எதிர்க்க இல்லையே, சசிகலா புஷ்பா தவிர வேறு யாருமே எதிர்க்க இல்லாத ஒரு சூழ்நிலை தானே அன்னைக்கு இருந்தது. அப்போ நீங்கள் அதை அவங்க போல்டாக செய்திருப்பாங்கன்னா இன்றைக்கும் சசிகலா தான் பொதுச் செயலாளர். ஆக சசிகலா புஷ்பா இந்த கட்சிக்கு சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக வரவிடாமல் செய்தது மட்டுமல்லாமல் சசிகலா கையில் ரெட்டையில் கிடைக்காமல் போகிறது காரணமும் அதிமுக ராஜ்யசபா உறுப்பினர் சசிகலா அவர்கள் தான். அவர்களோட அவர்கள் வந்து எங்கள் டீமில் இருந்து ஒர்க் பண்ணாங்க, அவர் தான் முகமாக இருந்தாங்க. பட் நாங்கள் டீமாக இருந்து அவங்களுக்கு பின்பலமாக அந்த சிபிஐ மெம்பர்ஷிப்பை கொஸ்டின் பண்ணலாம் சொன்னோம். கண்டிப்பாக 100க்கு 100 இதில் எந்த பாஜகவுக்கும் சம்மந்தம் கிடையாது, மதிப்புக்குரிய சத்திரியன் குருமூர்த்தி அவர்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா குருமூர்த்தி அவர்கள் பேர சொல்லியே நான் சொல்கிறேன், இந்த ஃபைட்டில் சத்திரியன் குருமூர்த்தி போல்டானவர், சந்தாலியா ஹிண்டு ராமு எல்லாமே சசிகலா பின்னாடி போய் நிற்கும்போது சத்திரியன் குருமூர்த்தி போகலைங்கும் போதும் அந்த பதவியில் அதிகாரத்தில் வருவாங்கிற சூழ்நிலைங்கிறது உண்மை. பட் இந்த பொதுச் செயலாளரை சசிகலா இப்போ வரவிடாமல் பண்ணது எங்கள் டீம் தான், சசிகலா புஷ்பா மூலமாக தான் நாம் பண்ணணும். அதில் ராமசாமின்னு ஒரு வழக்கறிஞர் அவரும் பாஜகவில் தான் இருக்கிறாரு. ஸோ இது வரலாறுங்கிற லெவலில் சொல்கிறேன். அன்றைக்கி வந்து காஸ் ஆஃப் ஆக்ஷன் அரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சசிகலா அவர்களை வந்து ரெஸ்பாண்டண்டாக போட்டு ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தது. அந்த வழக்கு தான் ஐயா நடராசனார், மா நடராசனார் அவர்களை வந்து கொஞ்சம் நிலைகுலைய செய்திருக்கோம். எப்படா காஸ் ஆஃப் ஆக்ஷன் வரதுக்கு முன்னாடியே ஒரு வழக்கு போட்டு அதில் சசிகலாவுக்கு மெம்பர்ஷிப்பே கிடையாது, ஜெயலலிதா கட்சியில் சேர்க்கதா அனௌன்ஸ் பண்ணாங்களே தவிர மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்கல, அந்த கார்டு நம்பர் என்ன, அதற்கு முந்தைய நம்பர் என்ன, அதற்கு பிந்திய நம்பர் என்னன்னு சசிகலாவுக்கு மெம்பர்ஷிப் கார்டை சசிகலா புஷ்பா அவர்கள் சேலஞ்ச் பண்ணது வந்து ஒரு திருப்பு முனையாக தான் அன்னைக்கு அமைஞ்சது. அன்னைக்கு வந்து ஒரு வேக்கம் இருந்தது. சசி ஜெயலலிதா இறந்த பிறகு அவங்க போல்டாக பண்ணியிருக்கலாம், அதை தடுத்தது எங்கள் டீமும் அதிமுகவின் முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினரான சசிகலா புஷ்பா அம்மையார் அவர்கள் தாங்கிறது வரலாற்று உண்மை. இந்த வரலாற்று உண்மையை ஐ தமிழ் மூலமாக நான் பதிவு பண்ணுறேன். இது அந்த பாஜக செய்து அது செய்தான்னு சொல்லி எங்கள் ஊரில் உள்ள மன வலிமையற்ற கோழைத்தனமான அரசியல் தன்னம்பிக்கையற்ற சில பாதிரியார்கள்லாம் பேசுவாங்க. அவர்களுக்கு வந்து உண்மையும் தெரியாது, விவரமும் தெரியாது, அரசியல் தன்னம்பிக்கையும் கிடையாது. அவர்கள் வந்து அப்படி தான் பேசுவாங்க. நாங்கள் வந்து எங்கள் மக்களின் நலனுக்காக தமிழக முதலமைச்சர் மக்கள் திலகம் எம்ஜிஆரையே நேருக்கு நேர் சவால் விட்டது. மக்கள் திலகம் எம்ஜிஆரே சட்டசபையில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவர் ஐயா தாளிங்க நாடார் சுத்த வீரர் வழியில் வந்தவங்க. நாங்கள் எதையும் வந்து நேர்மையாக வெளிப்படையாக செய்யக்கூடியவங்க. நாங்கள் செய்த இந்த விஷயம், எங்கள் டீம் செய்த இந்த விஷயம், இது வந்து குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுக்கும் இந்த பொதுச் செயலாளர் மேட்டரில் எந்த பாஜக காரங்களுக்கும் யாருக்கும் எந்த பங்கும் கிடையாது. இதுதான் வரலாற்று உண்மைங்கிறத நான் இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ வந்து இது வேக்குமா இல்லை, அந்த பொதுச் செயலாளர் போஸ்ட்டு இபிஎஸ் ஓபிஎஸ்ன்னு ரெண்டாக இருக்குது. இந்த இடத்துல தான் 100 வரக்கூடிய வர முயற்சி இபிஎஸ்க்கும் 50 விட்டுறக்கூடாதுங்கிற ஓபிஎஸ்க்குமான சட்ட போராட்டம் அதெல்லாம் நடக்குது. இப்போ ஓபிஎஸ்ல ஓபிஎஸ் வந்து நேற்று பொதுக்குழுவில் எந்த அளவுக்கு வந்து நடத்தப்பட்டார், அவர் மேல பாட்டில் எரிஞ்சது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இந்த ஒரு கிரியேஷன் மூலமாக ஓபிஎஸ் வந்து ஒரு சிம்பத்தியை வந்து நிச்சயமாக ஓபிஎஸ்க்கு ஒரு சிம்பதி வந்திருக்குது. நான் தான் ஓபிஎஸ் சிம்பதினு சொல்கிறேன். அந்த பத்திர சதவீதத்தில் அவர் வந்து வன்னியருக்கு அந்த வன்னியர் விஷயம், அந்த விஷயத்தில் அவரும் எடப்பாடியும் கூட்டு சேர்ந்து அன்கோ போட்டு வன்னியருக்கு கொடுத்ததில் எடப்பாடி நன்மை அடைஞ்சிட்டாங்க. அதில் வண்ணார் நாவிதர் போயர் ஒட்டர் வலையர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் முத்தரையர் வலையர் மீனவர் போன்ற சமூகங்களுக்கெல்லாம் பெரிய அநீதி நடந்துங்கிறத நான் ரெண்டு வரையும் குற்றம் சாட்டுறேன். எடப்பாடி பழனிசாமி முதல் குற்றவாளி, ரெண்டாவது குற்றவாளி ஓ பன்னீர்செல்வம், மூன்றாவது குற்றவாளி டாக்டர் ராமதாஸ். இது நம்ம ஆணித்தரமாக இந்த இதை பதிவு பண்ணுறோம். அதே வேளையில் அந்த பொதுக்குள்ள நடந்த சம்பவத்தில் பன்னீர்செல்வம் காமான் கம்போஸ்டு அவர் வந்து ஒரு ரொம்ப அமைதியாட்டு ஒரு தர்மரா இருந்தார். அவரோட அந்த தன்மை வந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்த அனைத்து மக்களின் அனுதாபத்தையும் நன்மதிப்பையும் பன்னீர்செல்வம் பெற்றுட்டாரு. இதனால் இப்போ இதை வேடிக்கையாக சொல்கிற மாதிரி சிலருக்கு தெரியும். அரசியல் களம்னு வரும்போது எடப்பாடியா பன்னீர்செல்வமானு 2024 அரசியல் களம் வந்துன்னா அது பன்னீர்செல்வத்துக்கு மக்கள் மத்தியில் லீடர்ஷிப் குவாலிட்டியில் பன்னீர்செல்வம் உயர்ந்து நிற்கிறாருங்கிறத கண்டிப்பாக கொடுக்கும். எடப்பாடி பெஞ்சமின்கிட்ட கோவப்பட்டதும் இவர்
சிவி சண்முகம் பேசின விதமும் கேபி முனுசாமி பொதுவாகவே அமைதியாக பேசக்கூடியவரும் ஏன் ரொம்ப நிதானமாக எல்லா விஷயத்திலையும் இறங்கி அடித்து சசிகலாவெல்லாம் ஆமாம் இதில் தான் நீங்கள் சொல்ல வர்றீங்க. இதில் வந்து ரொம்ப அவங்கெல்லாம் தடுமாறிட்டாங்க. இவங்க பண்ண அந்த வழக்கு போடப்பட்ட வழக்கில் வந்து இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து ரொம்பவே தடுமாறி இருக்காங்க. அவங்க பயந்து தான் பேசியிருக்கிறாங்க, பதறி தான் பேசியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக இது வந்து இந்த என்னோட நண்பர் ரொம்ப அமைதியாக எல்லா விஷயமும் நிதானமாகவும் லாஜிக்காகவும் பண்ணக்கூடிய ஜெயக்குமாரே கொஞ்சம் பதறிட்டாருன்னா நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள் டி ஜெயக்குமார்னா சென்னையில் அவருக்கு என்ன பேக்கிங் இருக்கு. இபிஎஸ்ஸும் பதறிட்டார் அந்த விஷயத்தில். இபிஎஸ்ஸும் பதறிட்டார் அந்த புரட்சி தலைவருக்கு பதிலாக புரட்சி தலைவி எம்ஜிஆர்னு சொல்லி எடுத்த உடனேயுமே ஒரு அந்த விசில் முழங்க பேசும்போது ஆரம்பத்திலே அந்த ஒரு பிழையை ஏற்பட்டது. அந்த இடத்துல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட பன்னீர்செல்வம் எப்படி இருந்தார் பார்த்தீங்களா. பட் அந்த பத்திர சதவீதத்தில் நான் எடப்பாடி பன்னீர்செல்வம் டாக்டர் ராமதாஸ் மூன்று வரையும் குற்றவாளியாக சொல்கிறேன். இந்த தமிழ் மண்ணில் உண்மையான சமூக நீதிக்காக சுத்த வீரர் தாலிங்க நாடாரோட தொண்டர் ரவீந்திரன் துரைசாமி தான் வண்ணார் வலையர் நாவிதர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் முத்தரையர் வலையர் மீனவர் போன்ற சமூகங்கள் இருக்கங்கிறத அணித்தரமாக அடித்து சொல்கிறேன். அது தன்னம்பிக்கையும் அரசியல் தன்னம்பிக்கையும் நியாய உணர்வும் கொண்டு துணிச்சலோடு இதை நான் பதிவு பண்ணுறேன். அதே வேளையில் இந்த இடத்துல வந்து பன்னீர்செல்வம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு அபிமானத்தை பெற்றுட்டாருங்கிறது மறுக்க முடியாத உண்மை. நம்ம அந்த விஷயத்தில் மூணு குற்றவாளிகளோட ஒரு குற்றவாளியாட்டு அவரை சேர்க்குறோம். இந்த விஷயத்தில் வந்து டக்குன வந்து அனுதாபத்தை பெற்றுவார்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பொதுக்குழுவில் அந்த ஏற்பட்ட அந்த அசம்பாவிதங்களை வச்சு ஒரு அனுதாபத்தை பெற்றுவார், அது மூலமாக தொண்டர்களுடைய நம்பிக்கை பெற்றுவாருன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் போக போக தான் தெரியும் எப்படி அணி அமைக்கிறாங்க எந்த மாதிரி வருது. ஆனால் ரெண்டு வருத்துக்கு இடையில யாருக்கு மக்கள் செல்வாக்குங்கிறது தான் இறுதிப் போட்டி. கட்சியை பிடிச்சி ஒன்றும் கருணாநிதி ஒன்றும் தலைவராக முடியல. அவர் வந்து 71 வந்து தன்னை முன்னிறுத்தி பண்ணுறதோட அவர் வந்து தன்னையும் நெடுஞ்செழியனையும் எம்ஜிஆரையும் முன்னிறுத்தி பண்ணார். கடைசியில் பிளவுக்கு பிறகு 77 கருணாநிதிக்கு 24.8% வாக்குகள் கிடைச்சிது, எம்ஜிஆருக்கு வந்து 30.3% வாக்குகள் கிடைச்சிது. இப்போ 33% ஓட்டு எடுத்திருக்கிறாங்க. இந்த ஓட்டு இபிஎஸ் ஓபிஎஸ் பிளவுக்கு பிறகு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அது வந்து ஓபிஎஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஷேர் இருக்குது, இபிஎஸ்க்கு ஒரு ஷேர் இருக்குது. இதில் இந்துத்துவா அப்பர் காஸ்ட் அப்பர் மைண்டட் காஸ்ட் மோடி இமேஜ் மோடி லீடர்ஷிப் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் மோடி மோடியோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வச்சு பாஜகவுக்கு ஒரு சரியான ஷேரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அந்த ஷேருக்கு தக்கன 10-12 சீட்டு யாரோ ஒருத்தர் கொடுக்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. இதை தாண்டி நாம் தமிழர் சீமான் அன்ரெப்ரசன்டட் காஸ்ட் அண்ட் அண்டர் ரெப்ரசன்ட் காஸ்ட் அரசியல் ரீதியாக பிரதிநிதித்துவப்படுத்தப்படாத சாதிகளை கன்ஷிராம் பாணியில் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அரசியல் அதிகாரம் குறைந்த சாதிகளை அது கூடுதல் அதிகாரம் கொடுக்கறதாட்டு அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. அவர் ப்ராமிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி பிரதிநிதித்துவம் இல்லாத மக்களை வந்து இங்கே வந்து ஒன்றுபடுத்துகிறாரு, அதுக்காக குரல் கொடுக்குறாரு. முஸ்லீம்கள் விஷயத்தில் இருக்கட்டும் இல்லை அந்த இது போன்ற அந்த புல்டோசர் அடிச்சு இது பண்ண விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இது பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் வாக்குகளை மாறு நினைக்கிறீங்களா? 1% இருந்தவர் 7% வந்ததுனால அவருக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு அடிக்க சான்ஸ் இருக்குது. சமூக நீதி சூறையாடக்கூடிய அந்த கொள்ளை கும்பலை மீறி இந்த கருத்துருவாக்கம் பண்ணக்கூடிய அந்த சமூக நீதி சூறையாடலுக்கு ஆதரவான கொள்ளை கும்பலை மீறி ரஜினிகாந்த் மூலமா நம்பனே ரஜினிகாந்த் வரல. பட் இப்ப சீமான் அதுல பண்ணக்கூடியத பதிவு பண்ண வேண்டியது என்னோட கடமை. நியாய உணர்வங்க இதை பதிவு பண்ணுவாங்க, ஒரு ஒரு உண்மையை சொல்லணுங்க பதிவு பண்ணுவாங்க. மாட்டிறைச்சி விஷயத்தில் நான் வந்து பசுவ தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு இதை தன்மையில் உள்ளவன், ஆனால் எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் மாட்டிறைச்சி நல்லதுன்னு அவருக்கு ஒரு பாயிண்ட்ஸை ரொம்ப தெளிவாக எந்த ஓட்டுக்கும் அச்சப்படாமல் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. சமஸ்கிருத அந்த அந்த மேட்டரில் அந்த டீன் மேட்டரில் சமஸ்கிருதத்துக்கு எதிராக தன்னோட கருத்தை ஆணித்தரமாக முன்வைக்கிறாரு. 10% ரிசர்வேஷனில் தன்னோட கருத்தை முன்வைக்கிறாரு. இன்றைக்கி இபிஎஸ் வந்து அக்னிவீர்ஸில் வந்து ஆதரவு கொடுக்குறாரு மோடிக்கு. ஆனால் வந்து இபிஎஸ் எதிர்க்கிற மாதிரியும் ஒரு தோற்றத்தை சிலர்கள் தரவுகளே இல்லாமல் ஒரு பொய்யாக ஆதாரமற்றமாக பண்ண. ஆனால் சீமான் வந்து அதை எதிர்க்கிறாரு, அதை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு கொமட்டுது கசக்குது. அவங்க மனச்சாட்சிக்கே விட்டுறேன் யாருங்கிறத நான் அவங்க மனச்சாட்சிக்கே விட்டுறேன். அடுத்தால பொது தொகுதியில் ஆதி இதை வந்து முக்கியமாக பெரும்பாலும் வந்து நாம் தமிழர் கட்சி இப்போதைக்கே வந்து சமூக வலைதளங்களில் பெரும்பாலும் வந்து எதிர்க்கக்கூடியது அவங்களை வந்து வசைப்பாடக்கூடியவர்கள் திமுகவினர் தான். திமுக சொல்ல வரீங்களா? அதை புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி பொது தொகுதியில் ஆதித்தமிழர்னு ஒரு கான்செப்ட் அது கொண்டு வர்றாரு. குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி இந்த தமிழ் மண்ணில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு
எடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறாரு. இப்படி அவர் எடுக்கக்கூடிய எல்லா இஷ்யூஸும் வந்து அடித்தள மக்களுக்கு வந்து ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் செய்கிறாரு. அவர் கட்சியை சார்ந்தவர்களும் தமிழ்நாடு ஃபுல்லாக இடும்பாவனன் கார்த்திக் போன்றவங்க வந்து இந்த மாதிரி நிறைய பேர் பெயர்கள் எனக்கு நிறைய வரமாட்டேங்குது, நீங்கள் வலைத்தளத்தில் பார்த்தா தெரியும், கடுமையாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காப்பில். ஸோ 100% காஸ்ட் மையமாக வச்சு சீமான் வந்து ஒரு பெரிய அளவுக்கு 1%லேருந்து 7% ஜம்ப் பண்ண மாதிரி அவர் வந்து 3.7 மக்களவையில் இருந்து 10% மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த இஷ்யூஸ் வந்து பெருசாக வருது, இந்த இஷ்யூஸ் பெருசாக வரக்கூடாதுன்னு மன வலிமையற்ற கோழைத்தனமான எங்கள் ஊர் பாதிரியார்கள் வந்து அரசியலில் வந்து மோசடி வேலைகளை பண்ணுறாங்க. அவங்க எங்களோட துணிச்சலும் நியாய உணர்வும் அவங்களோட மோசடித்தனமும் சதித்தனமும் வந்து சதித்தன்மையும் மக்களுக்கு தெரியும். அவங்கள்ட்ட நியாயம் இல்லை, சீமான் மேலே பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் வன்மமும் அவங்கள்ட்ட இருக்குது. சீமானுக்கு கொள்கை மாட்டிறைச்சி கொள்கையில் நான் பசுவை தெய்வமாக வணங்கக்கூடியவன் தான், பட் மாட்டிறைச்சி கொள்கையில் சீமான் மட்டும்தான் உறுதியாக இருக்கிறார், மற்றவங்களுக்கு அந்த உறுதி இல்லைங்கிற அந்த உண்மையை நான் சொல்லக்கூடியவன். இந்த பாதிரியார்கள் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கொள்ளை கும்பல்னு எதை நீ யாரை குறிப்பிட்டு பேசுறீங்கிறது அஃப்கோர்ஸ் தெரிய வந்துருச்சு. அந்த கும்பல் நோக்கி தான் நீங்கள் இந்த விஷயத்தையும் சொல்கிறீங்களா? அவங்க வந்து ஒரு நிலையான ஒரு முடிவை வந்து எடுக்கலைன்னு சொல்ல வரீங்களா? இந்த விஷயம் இல்லை, அவங்க வந்து ஆதாரம் இல்லாமல் சசிகலா தான் மோடிக்கு எதிராக அனுப்பாங்கிற மாதிரி ஒரு கருத்தை பரப்புனாங்க. அப்புறம் மோடி சசிகலாவுக்கு ஆதரவுன்னு ஒரு பொய் கருத்தை பரப்புனாங்க. இப்போ எடப்பாடியை மையமாக வச்சு அந்த பொய் கருத்துக்களையும் ரீல்களையும் விட்டுட்டு இருக்காங்க. அது ஆதாரமற்ற வருது. தம்பித்துறை வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனில் முர்முவுக்கு ஆதரவை கொடுத்துட்டாரு, அது அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி எடப்பாடி சொல்லிட்டாரு. ஆனால் நீங்கள் பொய் கதைகளையும் கட்டுக்கதைகளும் கூறீங்கன்னா உங்கள் நோக்கம் என்ன, உங்கள் எண்ணம் என்ன? உண்மையிலே எதிர்க்கக்கூடிய சீமானுக்கு ஒரு பேர் வரக்கூடாது, புகழ் வரக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு கொமட்டுது கசக்குது, இது தப்பு இல்லையா? இது எந்த வகையில் நியாயம்? அதை நீங்கள் அந்த பேரை சொன்னாலே நீங்கள் வந்து பொய்யாட்டும் இதாட்டும் சொல்கிறீங்க. ஆனால் உண்மையிலே ஏற்றுட்டு இருக்கிறது அவர் தாங்கும்போது வந்து அது தவறுங்கன்னா தான் சுட்டி காட்டுறேன். ஐ தமிழ் என்னோட இந்த நியாயமான கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும்னு உறுதியாக நம்புகிறேன். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்போ பிரிஞ்சது மூலமாக நீங்கள் சொன்ன விஷயம் வந்து இபிஎஸ் அவர்கள்ட்ட இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து இந்த 70s பீப்புள்ஸ் தான், அந்த 70s ஏஜ் பீப்புள் தான் இருக்கிறாங்க. இதில் வந்து இது மூலமாக ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து ஒரு யங் லீடர்ஸ் வந்து அதிகமாக உருவாங்க, யங் பீப்புள்ஸ் வந்து அவங்க சைடு வந்து வருவாங்கன்னு சொல்கிறீங்க, எந்த அடிப்படையில் சார் சொல்கிறீங்க? இது என் கருத்து இல்லை, என் மதிப்புக்குரிய அண்ணன் அரசியல் சாணக்கியர் பன்னூர் ராமச்சந்திரன் அவருடைய கருத்து. எம்ஜிஆருக்கு இப்படி தான் இருந்தது, வயசானவங்கள்லாம் கருணாநிதி கூட இருந்தாங்க, யங் லீடர்ஷிப் வந்து எம்ஜிஆருக்கு எமர்ஜாச்சு. அதே மாதிரி இப்போ 70 தாண்டின வளர்மதி, செம்மலை, தளவாய் சுந்தரம் இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் தான் எடப்பாடி கூட இருக்கிறாங்க. பன்னீர்செல்வத்து கூட அவருக்கு லீடர்ஷிப் இருக்குது, மக்கள் தொண்டர்கள் இது இருக்குது. அவர் களத்துக்குள்ளே வரும்போது அவர்கிட்ட 35-40 வயசுக்காரங்க வருவாங்க, அது அவருக்கு ஒரு பூஸ்டர் கொடுக்குங்கிறத நான் சொல்லலை. அண்ணன் பன்னூட்டு ராமச்சந்திரன் சொன்ன ஒரு இது, அண்ணன் பன்னூட்டு ராமச்சந்திரன் கருத்து நிதானமான ஒரு சிந்தனையாளர். ஸோ அவரோட கருத்தை நான் இந்த இடத்துல என்டால்ஸ் பண்ணி தான் என் கருத்தை நான் இதை சொல்லியிருக்கிறேன். இப்போ அடுத்த பொதுக்குழு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு, ஜூலை 11 நடக்கும் அப்படின்னு. இதுக்கிடையில் வந்து சி வி சண்முகம் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு இதே வந்து பதவியை வந்து இதாகுது காலியாகிறங்கிற அடிப்படையில் அவர் பேசுகிறாரு. அப்போது அடுத்த வரக்கூடிய பொதுக்குழுவில் யார் வந்து அந்த சிக்னேச்சர் அத்தாரிட்டியில் யார்? இதெல்லாம் சட்ட போராட்டம், நீதிமன்ற போராட்டம், தேர்தல் ஆணைய போராட்டம் தொடரும். அதெல்லாம் தொடர்ந்து வந்து மக்கள் மன்றத்தில் தான் 2024 முக ஸ்டாலின் அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த அரசியல் செல்வாக்கு மிக்க அரசியல் தலைவர் யாருங்கிறது முடிவாகும். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸில், ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி, ஸ்டாலின் வர்சஸ் பன்னீர்செல்வம், ஸ்டாலின் வர்சஸ் நாம் தமிழர் சீமான். நான் 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவை வச்சு இதை சொல்கிறேன், அந்த முடிவின்படி தான் சொல்கிறேன். இதை வந்து தவறுன்னு சொல்லுவவங்க சுட்டி காட்டலாம், இதை சொல்கிறதுக்கே கசக்கக்கூடியவங்க கொமட்டக்கூடியவங்க இதை கண்டுக்காமலே போயிடலாம். அதே மாதிரி ஸ்டாலின் வர்சஸ் அன்புமணி ராமதாஸ், ஸ்டாலின் வர்சஸ் பாஜக அண்ணாமலை எஃபெக்டிவாக வந்து இன்னை பண்ணிகிட்டு இருக்கிறாரு, ஸ்டாலின் வர்சஸ் தினகரன், ஸ்டாலின் வர்சஸ் கமலஹாசன். இன்னும் யாரையும் விடுபடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரையும் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் லெவல் தான் இருக்குது. திமுக வர்சஸ் அதிமுகங்கிறதெல்லாம் ஒரு சில சமூக நீதி சூறையாடல் பண்ண நினைக்கலாங்கக்கூடிய நபர்களின் கட்டுக்கதைகள். அவர்களை வந்து தாமரைக்கண்ணி ஒரு சபாநாயகர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையில தான் எதிர்காலத்தில் சொல்ல வேண்டியது இருக்கும் சமூக நீதி சூறையாடல் பண்ணக்கூடியவங்களை. என்றாலும் நான் சொல்லுவதுதான் உண்மை, ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்போ டெல்லிக்கு சென்றிருக்கிறார், இப்போ அடுத்த கட்டமான நகர்வுகள் எப்படி சார் இருக்கும்? இந்த தேர்தல் ஆணையத்தில் வந்து இவர் முறையிட்டிருக்கக்கூடிய விஷயம், ஒருவேளை வந்து நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இரட்டை இலக்கிய வந்து முடக்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இந்த பிரகாசமான வாய்ப்புகள் இந்த தரம் இருக்குன்னு நம்புறீங்க? நான் ரெண்டு சான்ஸையும் சொல்கிறேங்க. அகிலேஷ் யாதவ் மாதிரி அது எடப்பாடிக்கும் கொடுக்கலாம், மெஜாரிட்டி ட்ரஸ்ட்டுங்கிறதுல அகிலேஷ் யாதவுக்கும் கொடுக்கலாம்.
அதிமுக கான்ஸ்டியூஷன் படி அது முடக்கப்படவும் செய்யலாம். எப்படி வருதோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் எனக்கு எந்த முன்முடிவும் இல்லை, வரட்டும் பார்ப்போங்கிற லெவலில் தான் நான் நினைக்கிறேன். பட் முடக்கிறதுக்குள்ள முயற்சிகளும் சிலர் பண்ணுறாங்க. பட் நான் வந்து ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற என்னோட கருத்தை நான் முன் வைக்கிறேன். இப்போ சமீபத்தில் பாஜகவில் வந்து நிறையா அதாவது குற்றப்பின்னணியில் உள்ளவங்க வந்து அதிகமாக சேர்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து இப்போ பரவலாக வந்துக்கிட்டு இருக்கு. தேடப்படும் குற்றவாளிகள், அதாவது கிரிமினல் வழக்கில் உள்ளவங்க, இது மாதிரியான நபர்கள் வந்து அதிகமாக பாஜகவில் இணைகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை செய்திகளும் வளர்ந்துட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்? யூபி பீகார், பீகார் யூபி பாஜக, பீகார் பாஜக மாதிரி தமிழ்நாடு பாஜக வந்தால் தான் வளரும்னு அந்த கட்சி தலைமை நினச்சிருக்கலாம். அந்த ரவுடிசத்தை எங்கேயும் கொண்டு வர்றாங்கன்னு சொல்ல வரீங்களா? எப்படி இல்லை, நான் சொல்கிறதுக்கு அர்த்தம் அதானே, ஒரு எல்லாமே தேவை, ஒரு அரசியல் கட்சி தேவைன்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அந்த ரவுடிசத்தை கொண்டு வந்தால் தான் கட்சியை வளர்க்க முடியும்னு. சரி, எல்லா கட்சியிலுமே இருக்கிற மாதிரி தான் அது தேவைன்னு நினைக்கலாம். இப்போ சமீபத்தில் கூட திருச்சி சிவா அவர்களுடைய மகன் சூர்யா சிவா கூட ஒரு மிரட்டல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த வழக்கு கட்சியில் சேர்ந்து ஓபிசி மாநில பிரிவு செயலாளராக பதவியேற்ற கொஞ்ச நாட்கள்லேயே இந்த சம்பவம் நடந்திருக்கு. அது வழக்குள்ளே நான் டீப் டீட்டெயிலாக போகலை. சட்டப்படி இதாக இருந்ததுன்னா சட்டம் தன் கடமையை செய்யலாம். அதே வேளையில் அரசியல் பழிவாங்க நடவடிக்கையில் நடந்தால் அது கண்டிக்கத்தக்கது. இப்போ சிவசேனாவுடைய அரசியல் அவர்களும் ரொம்ப ஒரு பரிதாபம் நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் மகாராஷ்டிராவுடைய விவகாரம் உங்களுக்கே தெரியும். அந்த விவகாரத்தில் கிட்டத்தட்ட அந்த ஏக்நாத் ஷிண்டே அவர்களுடைய அவர்களுக்கு பின்னால் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து பின்னாடி போயிருக்கிறாங்க. ஆட்சியை கவிழ்ப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் பாஜக எடுத்துகிட்டு வருது. அதுக்காக ஃபட்னாவிஸ் பல்வேறு வியூகங்களை வகுத்து மத்திய அமைச்சருடைய துணையில் பல்வேறு வேலைகள் பார்த்துட்ருக்காரு. இந்த சிவசேனாவுடைய ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இதுக்கு அப்புறம் வந்து ஒருவேளை கவிழ்ந்தால் அடுத்து யார் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது? அதை நோக்கி தான் போயிட்டுருக்குது. அடுத்து கவிழ்த்தவராக, கவிழ்ப்பதற்கு அனைத்து உதவிகளும் செய்தவரா என்பது அது வரும்போது தெரியும். இல்லை, அது அது அதுதான் சார். பட்னாவிஸா ஷிண்டேயாங்கிறது பொறுத்திருந்து. இல்லை, அப்போது அடுத்த வாய்ப்புகள் யாருக்கு சார்? இப்போ ஏற்கனவே ஒரு கூட்டணி ஆட்சி. இல்லை, ஷிண்டே கிளைம் பண்ணுவார், எப்படி முடிவாதுன்னு பார்ப்போம். பல்வேறு கேள்விகளுக்கு வந்து ரொம்ப தெளிவாகவே பதில் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி சார். நன்றி தம்பி.